அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு பாடநூல் 4வது வகுப்பு 2வது பருவம். தமிழ் பாடத்தில் 4வது பாடமாக இருப்பது நன்னெறி. இந்த நன்னெறி இலக்கியத்தை எழுதியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். இந்த நன்னெறி என்கின்ற நூலை பற்றிய ஒரு குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதி நூல்களில் ஒன்று நன்னெறி. இந்த நூலை துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் என்பவர் இயற்றியுள்ளார். இவற்றில் 40 பாடல்கள் உள்ளன. இந்த 40 பாடல்களும் நேரிசை வெண்பாக்கள் என்கின்ற இலக்கண வடிவத்தில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவதாக உள்ளது. இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலை நாம் பார்க்கலாம். இப்போது இந்த பாடலை படித்துவிட்டு பிறகு அதற்கான பாடலின் பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். இன்சொலால் இனிமையான சொல்லால், இனிமையான சொல்லாமல் இருநீர் வியன் உலகம், கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். வன்சொலால் என்றும் மகிழாதே, கடுமையான சொற்களை கூறி நீ மகிழாதே. புன்செய் அதிர்வலையாய், அதிர்வலை என்றால் ஒலிக்கின்ற வளையல், கைகளில் போட்டு பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள். பொங்காது அழல் கதிர்னா கதிரவனின் வெப்பக்கதிர்கள். தன்னின் கதிர், தன்னின் கதிர் வரவால் பொங்கும் கட, குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. அப்போ பாருங்கள், இன்சொலால் அன்று இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழற்கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே, கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது, குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். அழல் கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். அப்போ குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியை பார்த்துத்தான் கடலானது பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி, இன்சொலால் அன்று இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே. அப்போ கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே தவிர, வன் சொற்கள் கடுமையான சொற்களை, மனதை புண்படுத்தக்கூடிய சொற்களை கேட்டு மகிழமாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக என்பதே இந்த நன்னெறி சொல்லக்கூடிய கருத்து. அப்போ அந்த 40 பாடல்களும் நேரிசை வெண்பாக்களில் அடங்கியுள்ளது. முதல் அடியில் பாருங்கள், 4 சீர் இருக்கும். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம். 2வது வரியில் பாருங்கள், வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன் செய் அதிர்வலையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னென். இறுதி வரியில் 3 சீர் மட்டும் இருக்கும். கதிர்வரவால் பொங்கும் கடல் என்று இப்படி பிரித்து படித்து பார்க்கணும். இந்த பாடலை எழுதிய சிவப்பிரகாசர். அப்போ இந்த பாடலை உரிய ஒழிப்புடன் படித்து மகிழ்ந்த தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் பிறர் எப்படி பேச வேண்டும் என்பதை நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதுபோல மற்றவரிடம் நீ அன்புடனும் இனிமையான சொற்களுடனும் பேச பழக வேண்டும். இன்சொற்களை பேசுவதால் நன்மையே விளையும், வன்சொற்கள் பேசுவதால் பகைமையை மட்டுமே நாம் வாங்கிக் கொள்ளலாம். அதனால் இனிமையான சொற்களை பேசி உனது நண்பர்களை உனது வசமாக்கிக் கொள். அப்போ இதையே திருக்குறளில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது இன்னாத மற்றவருக்கு துன்பத்தை தரக்கூடிய சொற்களை ஏன் பேசுகிறாய்? அது எதை போலது என்னன்னா, நல்ல சுவைமிக்க கனிகளை கையில் வைத்து கொண்டு விருப்பப்படாத கசப்பான காய்கறிகளை எடுத்துக்கொள்வதை போலத்தான் என்று அழகாக இந்த இனியவை கூறல் என்கின்ற அதிகாரத்தில் குறளில்
திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். அப்போ இனிய சொற்களை அழகாக பேசும்போது இருக்க நீங்கள் ஏன் கடுமையான சொற்களை பேசுகிறீர்கள்? அது எதை போலது என்றால், இனிய பழங்கள் இருக்கும்போது கசப்பான அந்த வேப்ப மர வேப்பங்காயை ஏன் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும்? அது தேவையில்லை. இவையற்ற இனிய சொற்கள் இருக்க அதை பேசி பழகு, அதன் மூலம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்து என்பதாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது, நன்னெறி பாடல். அப்போ இதிலேருந்து நம்ம கேள்வி கேட்பாங்க, உலகம் எப்போது மகிழும், கடலின் அலைகள் எப்போது பொங்கிழும்? அப்போ எப்போது பொங்கிழும்? அழல் கதிரால் தன்னென். அப்போ எப்போது வந்து குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியை கண்டுதான் கதிர் வரவால் பொங்கும் கடல். அப்போ பொங்கும், அப்போ தான் கடலானது அதிகமான அலைகளை எழுப்பி மகிழ்ச்சி ஆரவாரத்தில் திளைக்கும் என்று இங்கே அழகாக சொல்கிறார். நன்றி மாணவ செல்வங்களே, இந்த பாடலை நீங்கள் மனப்பாட பகுதியாகவும் படித்து தேர்வுக்காகவும் நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.